வணக்கம். கடந்த செவ்வாய்க்கிழமை நம்ம எம்எஸ் தோனி குஜராத் டைட்டன்ஸ் அணியை நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நம்ம சிஎஸ்கே அணியை மீண்டும் ஒரு முறை ஐபிஎல் ஃபைனலுக்கு உள்ளே கொண்டு போயிருப்பாரு. இப்படி இருக்க நேத்து லக்னோ அவங்க எலிமினேட் ஆக மீதி இருக்கிற குஜராத், மும்பை இந்தியன்ஸ் இவங்க இரண்டு பேர்ல யாரு நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக வர ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க அப்படிங்கிறதும் நாளைக்கு தெரிஞ்சிடும். இப்படி இருக்க நம்ம எம்எஸ் தோனி சிஎஸ்கே அணியில இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த ஆண்டின் ஐபிஎல்லும் நிச்சயமா சிஎஸ்கே அணி தான் ஜெயிப்பாங்க, வேற எந்த அணியும் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. இப்படி இருக்க கிரிக்கெட்ல அரசியலா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இப்ப ரொம்ப மோசமான தகவல் ஒண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில இந்த ஆண்டின் ஐபிஎல் ஃபைனல்ல நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாட கூடாது அப்படின்னு நம்ம தோனி அவரே சஸ்பெண்ட் செய்ய இப்ப பிசிசிஐ நிர்வாகம் அவங்க முடிவு எடுத்ததா தகவல்கள் வெளியாகிருக்கு. சோ அப்படி நம்ம தோனி அவரை நீக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன தவறு செய்திருக்காரு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே எழலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டின் ஐபிஎல் லீக் மேட்ச் ஆட்டங்கள் துவங்கினதிலிருந்து ஃபர்ஸ்ட் சில ஆட்டங்கள் உங்களுக்கே நல்ல ஞாபகம் இருக்கும். நம்ம சிஎஸ்கேனின் நியூ போலர்கள் அதிகப்படியான நோ பால் ஒயிட் பால் போட்டதால தொடர்ச்சியா இரண்டு ஆட்டங்கள் பேக் டு பேக் நம்ம சிஎஸ்கே அணி ஓவர் ரேட் குறிப்பிட்ட நேரத்தை விட அதிகமா பந்து போல எடுத்துக்கிட்டாங்க. இதற்காக ஆரம்பத்துல இரண்டு முறை நம்ம எம்எஸ் தோனி தாமதமான ஓவர் ரேட் மெயின்டைன் பண்ணதால அதுக்கு ஃபைனும் கட்டியிருக்காரு. இப்படி இருக்க கடந்த ஆட்டத்துல பத்ரினா அவர் பந்து போடணும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி கூடுதலா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு 4 நிமிடங்கள் மேட்சை நம்ம தோனி அவர் தாமதப்படுத்தியிருந்தாரு அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க ஒரு தொடர்ல ஒரு கேப்டன் 3 முறை இந்த மாதிரி ஓவர் ரேட்டை தாண்டி பந்து போட கூடுதலான நேரம் எடுத்துக்கிட்டா அந்த கேப்டனை அடுத்த ஆட்டம் சஸ்பெண்ட் செய்யப்படலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இருக்கு. இருந்தாலும் இப்ப வரைக்கும் இந்த விஷயம் பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா எடுத்துக்கொள்ளப்படல. நம்ம தோனி அவர் மேலையும் இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் பிசிசிஐ எடுக்கல. சோ அதனால இந்த பிரச்சனை அப்படியே அமைங்கி போயிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. கடந்த வருட ஐபிஎல் குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க கப்பு ஜெயிச்சது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ இதுல கிரிக்கெட் நாலேஜ் அதிகம் இருக்கிறவங்க எல்லாராலையுமே கண்டிப்பா சொல்லிட முடியும். அந்த ஃபைனல் ஆட்டம் முழுக்க முழுக்க ஒரு மேட்ச் பிக்சிங் ஆட்டம் மாதிரி தான் இருந்தது. அதுவும் நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நரேந்திர மோடி அவருடைய கிரிக்கெட் அணி அப்படின்னு கருதப்படுற குஜராத் டைட்டன்ஸ் அவங்க கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஆட்டத்துல மேட்ச் பிக்சிங் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பரவலான கருத்துக்கள் அந்த மேட்ச் முடிஞ்சப்பவே நிறைய பேர் அதை பத்தி வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆண்டின் ஐபிஎல்லையும் இப்ப தொடர்ச்சியா குஜராத் டைட்டன்ஸ் அணி நல்லா விளாண்டு இப்ப ஃபைனல் கிட்ட வரைக்கும் நுழைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சிக்கலே இருக்கு. ஏற்கனவே பிளே ஆஃப்ல நம்ம எம்எஸ் தோனி குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்திருக்காரு. இப்படி இருக்க நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியை குஜராத் அணி வீழ்த்தி அவங்க ஃபைனல்ஸ்க்கு உள்ள வந்தாலும் கண்டிப்பா நம்ம எம்எஸ் தோனி அவரை சமாளிச்சு சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வச்சு நிச்சயமா குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களால கப்பு வாங்க முடியாது. சோ அதனால நாளைக்கு நடக்க போற 2வது எலிமினேட்டட் மேட்ச்ல வெற்றியாளர் யாரு அப்படிங்கறத பாக்குற வரைக்கும் இப்ப நம்ம பிசிசிஐ பொறுத்து இருக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சாங்கன்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெடிக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஃபைனல்ஸ்ல நம்ம எம்எஸ் தோனி அவர் சிஎஸ்கே அணியின் கேப்டனா செயல்பட கூடாது அப்படின்னு நம்ம தோனி அவர் மேல ஓவர் ரேட் பிரச்சனையை திணிச்சு அவர் ஃபைனல்ஸ் விளையாட விடாம தடுக்க இப்ப நம்ம பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்ஷா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம மத்திய மினிஸ்டர் அவருடைய பையன் தான் இவரு. அதனால குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம தோனி அவரை ஒரு ஆட்டம் சஸ்பெண்ட் செய்யப்படுறோம் அப்படின்னு ஃபைனல் இருந்து நம்ம தோனி அவரை நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த திடுக்கிடும் தகவல்கள் இப்ப வெளிவந்த வண்ணம் இருக்கு. சோ இதுல நாளைக்கு வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். சோ விளையாட்டுக்குள்ள இந்த மாதிரியான அரசியல் அதுவும் நம்ம தோனி வச்சே நடக்க இருக்க போறதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.